ஆக்சுவலாக பீலமேட்ல ஹரிபாம் நம்ம நின்றுட்டு இருக்கோம். கடைசியா என் தங்கச்சி வந்து ஒத்துட்டா, சரிவா நம்ம வந்து வெளியே சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இங்க வந்து இல்ல ரொம்ப நாள் ஆச்சு இங்க சாப்பிட்டு. இங்க வந்து டேக் அவே மட்டும் தான் கொடுக்குறாங்க, பயங்கர கிளீனா இருக்கு. நாங்க என்ன ஆர்டர் பண்ணிருந்தோம்னா ஃபேமிலிக்கே, அதாவது எங்க எல்லாருக்குமே சேர்த்து ஆர்டர் பண்ணோம். அந்த இரு 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 அது வீட்டில் போய் காமிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து குட்டியாக நாங்கள் வந்து மினி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஷாப்பிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டி நாங்கள் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அது வீட்டில் போய் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு வந்து காமிக்கிறோம். கொரோனா மாதிரியே இல்லை வெளியே ஷாப்பிங் வந்தது, எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே காஷியஸாக முகமூடி போட்டு சானிடைசர்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, எனக்கு சானிடைசர் பட்டாலே கையை பயங்கரமாக எரியுது. யாருக்காவது என்ன மாதிரியே இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது கையை உடனே தண்ணி வச்சு கழுவணுமா, எதனால இவ்வளோ எரியுதுன்னு தெரியல. உனக்கு தெரியுமா? எரியல, பயங்கரமாக எரியுது. நான் ஊதிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரமாக, அப்புறம் ஊதுறேன், என்னடா காத்தே வரலன்னா அரைச்சா இது போட்டிருக்கோம்ல, அதனால தான் உப்பு உப்புன்னு ஊதுறேன். பார்க்குறவங்க அந்த பில்டிங்கில் இருக்கவங்க சிரி சிரி எதுவும் சிரிக்கிறாங்க, உப்பு உப்புன்னு ஊதுறேன், காத்தே வரல. அப்புறம் 82 லைட் ஆப்போசிட்ல வரனால நம்மளுக்கு உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இப்படி நின்னுக்கலாம், இப்படி நின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் பிரியாணி ஆக்சுவலாக யாருக்கு ஆர்டர் பண்ணோன்னா, பையனும் தன்மை பாப்பாவும் என்ன தெரியுமா, அவங்க முதல்ல பீஸா தான் வேணும்னாங்க. பீஸாலாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு, சரி பிரியாணியாவது வாங்கி கொடுனாங்க. ஓகே, அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம். ஏன்னா பீஸா விட பிரியாணி எத்தனையோ ஃபார் பெட்டருங்கிறதுனால அதை வாங்கிக்கலான்ட்டு இங்கே வந்து இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்னென்ன வந்திருக்குங்கிறது நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? வந்தோடனே தேவன் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி கொஞ்சிட்டு இருப்பான் எனி டைம். இன்னைக்கு பூவோட ரேட்லாம் பயங்கர ஜாஸ்தி இல்லை, கம்மி பூவோட ரேட்லாம் பயங்கர ஜாஸ்தி. ஆமா, இது ஒரு முளம் வந்து 80 ரூபா. 50 ரூபா கேட்டுச்சுடி என் காதுல. ஆமா, உன் காது பாச்சு. அப்புறம் இந்த பூ, இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது, இது வந்து 40 ரூபா. பூவோட ரேட் எல்லாம் கேளுங்களேன் கொஞ்சம். இது வந்து எருக்கும் பூ, சாமிக்கு மாற்றுறது, விநாயகர் சாமிக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து 50 ரூபீஸ். அகைன் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, அழகா பண்ணிருக்காங்க. ஆமா பாப்பா, வழக்கமா இந்த பூவெல்லாம் 10 ரூபா தாங்க ஒரு மூலம். இது வந்து 3 மூலம் வாங்கியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ரேட் வந்து 20 ரூபீஸ் பெர் மூலம். ஓகே, நம்ப முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் கூட. ஓகே, எதுச்சா பூ வாங்கிட்டியா? ஓகே, அடுத்து இந்த ஜாதி மல்லி என்னது, இது என்ன சொல்லுவாங்க, செவந்தி பூ. இந்த செவந்தி பூ வந்து சுஜுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு மாலையா கோர்த்திருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு 50 ரூபீஸ் ரீ. ஏ, இது இல்லை, எப்போவுமே வந்து 50-30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போனா ஓகே. அது இல்லாமல் இந்த பூக்காரங்களுக்கு நீட்டாக அவங்க ரொம்ப நாள் அங்கேயே நின்று கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க கேட்குற ரேட்டு எதுவுமே பார்கெயின் பண்ணாமல் நம்ம கொடுத்துட்டோம். ஆமாம், ஏன்னா அவங்கக்கிட்ட போய் பார்கெயின் பண்ணுறதுல என்ன நமக்கு லாபம் கிடைக்கும். ஆமாம் டி, இதெல்லாம் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வாங்கி. ஆமாம், இது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறியா சஜி? இது வந்து மூக்கு கடலை. சுஜி எப்பவுமே இதை தான் பொறிச்சுட்டு இருப்பா, ஏன்னா அவ புரோட்டீனு வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி தம்பி, நீ சாப்பிட்டு கொடி. அப்புறம் மசாலா கடலை எனக்கும் எங்க அப்பாக்கும். சுண்டலுக்கு வேண்டிய சுண்டல், இது ஒயிட் சுண்டல் வாங்கியாச்சு. இது வந்து பச்சரிசி பொங்கலுக்காக. அப்புறம் அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கடலை பர்பி. கடலை பர்பி, அப்புறம் நெய் பொங்கலுக்காக, பொங்கலுக்கு நெய். அப்புறம் இது வந்து இந்த ஆனியன் ரிங்ஸ் ஃப்ரேம்ஸ் பத்தி சொல்றியா, உன் கதைய, உன் சோக கதைய. போதும் போதும், ஓவர் ஆக்டிங் நிறுத்து. சுஜா எப்பவுமே வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது, நான் எனக்கு வந்து ஸ்கூல் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சு நான் முன்னாடி வருவேன். வந்து இந்த பேஸ்கெட் பால் பிராக்டிஸ் டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர்ப்பி அடிச்சுட்டு வரும்போது 5 ரூபீஸ் தாங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட்டு. இதுவும் சுஜு பிடிக்கும், இதுவும் சுஜு பிடிக்கும்.
ஆனா எனக்கு இத மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு இது பிடிச்ச காரணத்தால அவ இத மட்டும் தான் வாங்கிட்டு வர அப்புறம் உட்கார்ந்து ஸ்கூல் சாக்க ஸ்டிக்கர் சாக்க ஸ்டிக்கர் சாக்க ஸ்டிக் ஒரு பக்கம் இப்படி நக்கிட்டு இருப்பா இன்னொரு பக்கம் இது உள்ள போயிட்டு இருப்பா நான் கேட்பேன் ஏசிட்டு அருண் சுவை நாக்கில் உட்கார்ந்து நடனம் ஆடுது நீ இது வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்ல நான் வாங்கிட்டு வர மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெறுப்பேத்தி இதை சாப்பிடுவா எங்க அம்மா கேட்பாங்க ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வருவேன் எங்க அம்மா கேட்பாங்க ஏன்டி இப்படி பண்ற அவளுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வரலாம்ல அப்படின்ட்டு அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க நீ உனக்கு வேண்டியது நீயே போய் வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா ஏன்னா எனக்கு ஸ்கூல் முன்னாடியே முடிஞ்சதுனால அப்ப டைம்ல போய் அந்த டைம்ல கேன்டீன்லாம் பயங்கர ரஷ்ஷா இருக்கும் எப்படா நம்ம வீட்டுக்கு வரலாம் நான் வீட்டுக்கு வந்துருவேன் இவ எப்படியும் வாங்கிட்டு வருவான் பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துவாங்க நான் உட்காந்து ரத்த கண்ணீர் வடிப்பேன் இதை பார்த்து பிடிக்கவே பிடிக்காது ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா சிறுபருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் மந்த்ரா எண்ணெய் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் சஃபாலா ஓட்ஸ் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது இல்லவா அப்புறம் அப்பா வந்து போகும்போது இந்த சுக்கு காப்பி வாங்கிட்டு வாமா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ சுக்கு காப்பி அப்புறம் ஏலக்காய் தேங்காய் அப்புறம் இதுவும் வந்து கடலை காரக்கடலை அந்த அச்சாக்கு தலை சுத்தும் சாப்பிட்டா ரொம்ப தலை சுத்தும் அவில் எங்க அம்மா அவில்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பா இருக்கும் அப்பப்ப வந்து ஈஸியா ஃபட்டாஃபட் தன்மைக்கு ரொம்ப பிடிச்ச இது இல்லம்மா அப்பாக்கு சுகர் இருக்கனால வெந்தயம் வந்து காலையில ரெகுலரா குடிப்பாரு அதுக்கு வெந்தயம் அது கம்மியா தான் இருக்கு பப்பாயா அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை தேங்காய் அதுக்கப்புறம் ரெண்டு மேட் அந்த மேட் எடு மேல நல்லா ஒரு ஒரு இதுலதான் ரோட்ல தான் வித்துட்டு இருந்தாங்கல்ல அந்த அக்கா பாவமா உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் சரி பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு இது வெறும் 60 ருபீஸுங்க இல்ல ஆமா 50 டோட்டலாவே நாங்க 4 மேட் வாங்குறோம் 200 ருபீஸ் கொடுத்தோம் எங்க 4 3 தாமா ஒன்னு தான் வாங்கியது ஆமா இப்ப வாங்குவா பாருங்க எங்க அம்மா கிட்ட இருந்து பயங்கர திட்டு பாக்கி வாங்காம வந்துட்டா அப்புறம் நாளைக்கு பொங்கலுக்கு பச்சரிசி அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஹரிபவனம்ல என்னென்ன வாங்கின சஜி பிரியாணி சஜி பாருங்க உடனே சோகம் ஆயிட்டா ஏ உருடி அந்த அக்கா கிட்ட போய் வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ 180 தான்டி குடுத்த இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற என்ன ஞாபகத்துல வெளிய போற அப்படின்ட்டு நீ எப்பவுமே உஷாரா இருப்பிய சஜி எப்படி இப்படி ஹரிபவனம்ல இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன இருக்கு ரெண்டு எக் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புல ஒரே ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்பு சப்பாத்திக்கு குழம்பு ஆமா பாத்த பிளேட் எடுத்துட்டு வாமா சோ செட்டிநாடு சிக்கன் குழம்பு இதெல்லாம் வந்து அதுக்கு வர சால்னா அதெல்லாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காளி மார்க் சோடா காளையன் சோடா இத வேற தேவா பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஐயோ இவங்க எப்ப பேசி முடிப்பாங்க வாயில ஊத்துறது அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்காங்க அதனாலதான் நம்ம எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாமா என்ன பாப்பு நாங்க வெளியில போயிடும் பண்ணோம் அப்படியா கீழே ஊத்திடுமா இது அமுட்டுனா இது கழுகி அமுட்டுனா வெளியில வந்து பொங்கி அப்புறம் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண வேண்டியது அதனால நீங்க வெளியே போய் பண்ணிட்டு வரீங்களா நீங்க தாத்தாவும் சரி தாத்தா வந்தாச்சு வாச்சா சாப்பிடலாம்
கை கழுவுலதான் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன். ஹரிபவனம்ல பரோட்டா ரொம்ப முக்கியதா இருந்தது. பிரியாணி வந்து நல்லா இருந்தது, காரசாரமா இருந்தது, எங்க தொண்டையெல்லாம் எரியுது. இப்போ நான் வந்து இந்த காளையன் சோடா வந்து கொஞ்சோண்டு குடிக்க போறேன். பன்னீர் சோடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் காளையன்ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹேஷ்டாக் வோக்கல் ஃபார் லோக்கலா, உண்மையான ஹேஷ்டாக் வோக்கல் ஃபார் லோக்கல் காளையன். ஒரு நிமிஷம், சூப்பர்டா. இதை நான் உனக்கு தரேன், இந்த பாப்பா அவளுதான் நான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். அவ அங்கே அப்படிங்கிறா பெப்சி போண்டாலாம் விட இந்த மாதிரி எவ்வளவோ ஃபாஃபா பெட்டர். எப்பயாவது ஒரு நாள், எப்பயாச்சும் ஒரு நாள், ரெகுலரெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ரெண்டு நாள் குடிச்சிருக்கேன். தாத்தா தேவாவும் என்னையும் ஏமாத்துது, அது தண்ணி ஊட்டி வச்சிருச்சு. குழந்தை நினைச்சிருச்சு எங்க தாத்தா வந்து இவளை வந்து பிராங்க் பண்ணாங்க. அந்த பிராங்க் வீடியோ நாங்க எடுக்கல. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஜி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதே மாதிரி சோடா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சிட்டாங்க. குடிச்சு முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பா வந்து அந்த பாட்டில் எப்பவுமே பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு, அன்னைக்கு அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டாரு. தண்ணி ஊத்தி வச்சோடனே தன்மை உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு உடனே தன்மையும் தேவனும் குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. அம்மா வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு வந்துட்டேங்க. பக்கத்து தெருவில் பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சிலையை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு. போன வருஷமும் இதே பசங்க தான் வந்து விநாயகரை உருவாக்குனாங்க. ஆனால் போன வருஷம் சின்னதாக உருவாக்குனாங்க, இந்த வருஷம் பெருசாக உருவாக்குனாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கலரிங்கெல்லாம் பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த விலாக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம விலாக் எடுத்திருக்கோம், அது நாளைக்கே நீங்கள் பார்ப்பீங்க.